மனைவி குழந்தைகள் உன்னோட சேர்ந்தே உழைச்சிருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம், உன்னுடைய பயணத்தில் தொடர்ந்துருக்கோம். பணம் காசு வந்து வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் மனைவிக்கு துரோகம், பிள்ளைகளுக்கு துரோகம், பண்ண பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அது இன்னும் கொடுமையானது. அப்போ இந்த உலகத்தில் யாரை நம்புறது, யாரை நம்பாமல் போகிறது, இந்த உலகம் யாரை நம்பி தான் பயணிக்குது, யாருக்காகத்தான் இந்த கஷ்டப்படுறது, ஒன்றுமே புரியாது. ஆனாலும் நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வளர்ந்தாலும், எவ்வளவு பெரிய சம்பாத்தியத்தை சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய கோபுர உச்சிக்கு போனாலும், தன்னுடைய குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்தாத போது நீங்கள் சம்பாதித்த போனால் பூரா காணல் நீராக தான் போகும், யாருக்கும் பயன்படாது. அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உங்களுடைய வயலில் உங்கள் நிலத்தில் நட்ட விதைகள் தான் உங்களுக்கு பலன் தரும், இன்னொரு நிலத்தில் நடப்பட்ட விதைகளோ அங்கே வளர்க்கப்பட்ட மரங்களோ அது உங்களுக்கு சொந்தமானதல்ல. அதை புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எதையும் நம்ம கொண்டு போக போகிறதில்ல. வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பணம் தேவைப்படுகிறது, அவ்வளோதான். அப்போ அது இல்லைனாலே நம்ம வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ முடியாது இல்லையா. அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இது போல் ஏதோ ஒரு விஷயம் நாம் செஞ்சிட்ருக்கோம், அது நமக்கு சரியான விஷயமாக இருக்கணும். இந்த துரோகங்கிற விஷயம், ஒரு துரோகிகளாக நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், அதிலிருந்து நாம் திரும்ப எந்திரிச்சு வெற்றி பெறணும். முடியுமா அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால், பலமாக இருந்தால், சுபக்கிரகத்தின் பார்வையில் இருந்தால், அந்த தகாத திசாபுத்திகள் முடிந்த பிறகு எந்திரிச்சு நின்று துரோகிக்கு முன்னாடி, எதிரிகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆளாக வர முடியும். எப்படி? நீங்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறீர்கள், துரோகத்தால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்கீங்க, ஆனால் மீண்டும் எழுந்து மிகப்பெரிய மனிதனாக, சவால் விட்டு முன்னேறக்கூடிய மனிதனாக வரணும்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பட்டிருக்க வேண்டும். அதற்கு 5-9 சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, மறுபடியும் விழுந்து எந்திரிச்சு மிகப்பெரிய அச்சீவ் பண்ணுவாங்க. யார் துரோகம் பண்ணினார்களோ அவர்களை விட பல மடங்கு நீங்கள் உயரத்துக்கு போயிட முடியும். அதற்கு நம் ஜாதகம் இடம் கொடுக்கணும். ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்திகள் மாறிய பிறகு நம்ம லைஃப்பே சேஞ்ச் ஆகும், பெரிய இடத்துக்கு போயிட முடியும். பொருளாதாரத்தில், வாழ்க்கையில் ஒரு பெரிய அந்தஸ்தை பெற முடியும். அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான முக்கிய காரணம், நம் ஜாதகத்தில் நமது லக்னாதிபதியும் லக்னப்புள்ளி வாங்கிய சாரமுமே நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும். கடமை தவறாமல் செய்யணும், பொருளாதாரத்தில் செய்யணும். உலகத்தில் நாம் எதை செய்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெறணும், அந்த அன்பு ஆனந்தத்தை பெறணும். அதுதான் நம்ம சொல்கிறோம், எப்போதுமே நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நோக்கிய பயணம் நம்மளை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நீங்கள், நான் இப்போ இந்த இருக்கேன், சோசியம் பார்க்குறேன், ஜாதகம் பார்க்குறேன், ஊர்லேருந்து 10 பேர் வர்றாங்க, ஜாதகம் பார்க்குறோம், போகிறோம்னு போயிட்டே இருந்தால், இந்த உலகத்தில் என்னை யாரும் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி உலகம் முழுவதும் என்னை பார்க்க முடியுது மக்களால். இதுக்கு காரணம் என்ன? யூடியூப் ஒன்று ஆரம்பித்து அதற்காக டைம் ஒதுக்கி, எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் உங்களோட சில விஷயங்களை பேசுகிற போது இந்த வீடியோ உலகம் முழுவதும் போகுது, உங்களோட பேச முடியுது, சந்திக்க முடியுது, பல பேருடைய கருத்துக்களை கேட்க முடியுது. உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய ஜாதகங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியுது, அந்த ஜாதகங்களை பார்க்க முடியுது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கும், வளர்ச்சியடை செய்வதற்கும், வாழ்க்கையில் ஒரு பெரிய பேரும் புகழையும் அடைவதற்கும் நிச்சயமாக இது முக்கியம். ஒரு வகையில் பொருளாதாரம் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத விட, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அப்படி தான் பொருளாதாரம் வரும். இந்த மனநிலை சரியில்லாத போது பொருளாதாரம்ன்ற விஷயத்தில் சிக்கல் வரும். உங்களில் எத்தனை பேருக்கு மனநிலை நல்லா இருக்குது, எத்தனை பேர் சிறப்பாக இருக்கீங்க, எவ்வளோ பேருக்கு நம்மளால் முன்னேற முடியும், பெரிய அளவுக்கு வர முடியுங்கிற தைரியம் இருக்குது? கண்டிப்பாக அவங்களால் மேலே வர முடியும். அந்த தைரியங்கிற ஒரு விஷயம் யாருக்கு இல்லை, மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு